ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பீ பாரடைஸ் தமிழ். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி புதுமையான ஸ்மார்ட்டான திங்ஸ் எல்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்து இதெல்லாம் நிஜமாவே வேலை செய்தா நமக்கு நிஜமா யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோக்கு நிறைய லைக் கிடைச்சா நான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். அதனால வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. முதல் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டூத் பேஸ்ட் ஸ்குவீசர். நம்ம வீட்டில் டூத் பேஸ்ட் தீர்ற மாதிரி ஆயிருச்சு அப்படின்னா அந்த மீதி இருக்கிற பேஸ்ட வெளியில எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம், இல்லைன்னா கட் பண்ணி பிரஷை உள்ள விட்டு எடுப்போம். இந்த ஸ்குவீசர் டூல் இருந்தா ஒரு சொட்டு பேஸ்ட் கூட வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம். இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, உள்ள வந்து இப்படி சாவி மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காங்க. இத வெளியில எடுத்து நம்ம டியூபை வந்து இதுக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இத உள்ள வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணா போதும், அந்த டியூப் வந்து நல்ல பேப்பர் மாதிரி டைட்டா சுத்திக்குது, உள்ள இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் மேல தள்ளிடுது. அப்ப மீதி இருக்கிற பேஸ்ட நம்ம ஈஸியா வெளியில எடுத்துடலாம். இப்ப இந்த டியூப் பாத்தீங்கன்னா சுத்தமாவே காலி ஆகி போன டியூப். இதுல ஏதாவது மிச்ச மீதி பேஸ்ட் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பாக்கலாம். பாருங்க, நல்லா டைட்டா ரோல் ஆயிக்கிச்சு, மீதி கொஞ்சமா பேஸ்ட் இருக்கிறது மேல வந்திருக்கு. இதை இப்படி அமுத்துனா நம்ம வெளியில எடுத்துட முடியும். சோ கொஞ்சம் கூட பேஸ்ட் வேஸ்ட் ஆகாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டூத் பேஸ்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம மருந்து டியூப், மேக்கப் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி டியூப்ல வர எல்லா விஷயத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நான் 4 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். இப்பெல்லாம் நம்ம எல்லார் வீட்லயுமே ஜன்னல்ல இந்த மாதிரி நெட் போட்டிருக்கோம் கொசு வராம இருக்கிறதுக்காக. இந்த நெட்ல வந்து நிறைய டஸ்ட் வந்து அக்யூமுலேட் ஆயிக்கும். நம்ம அடிக்கடி இதெல்லாம் வந்து கலட்டி கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். சில வீடுகள்ல இது கழட்ட முடியாத மாதிரியும் வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதை வந்து ஈஸியா கிளீன் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு. இப்ப இந்த டூல் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இதுல வந்து 3 பீஸ் வருது. இந்த இடத்துல நல்ல சாஃப்டான பிரஷ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த விண்டோ கிளீனர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜன்னல்ல இருக்கிற கண்ணாடியை கிளீன் பண்றதுக்காக. லெந்த் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான், டஸ்டர் ரெடி ஆயிருச்சு. இது எப்படி கிளீன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த நெட்ல பாத்தீங்கன்னா நிறைய டஸ்ட் அடைச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்ப இதை கிளீன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஜஸ்ட் ஒரே ஸ்வைப்லயே அந்த டஸ்ட் எல்லாமே போயிருது. ரொம்ப காத்து அடிச்சிட்டு இருக்கிறதால அந்த டஸ்ட் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே பறக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த விண்டோவை தனியா கழட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா அந்த டஸ்ட் வந்து கிளியர் ஆகுது. பாருங்க பின்னாடி நிறைய டஸ்ட் வந்து கலெக்ட் ஆயிருக்கு. இப்ப எங்க பால்கனியில இருக்கிற மெஷ் வந்து கழட்ட முடியாது, அது கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த டஸ்ட் எல்லாம் பேக் சைடு பறந்து போகுது. ரொம்ப டஸ்டா இருந்த விண்டோ ஒரே ஒரு நிமிஷத்துல பளிச்சுன்னு சுத்தம் பண்ணியாச்சு. சோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்கினதுலயே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சனான டூல். இந்த டூலுக்கு நான் 5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். இந்த விண்டோ ரயில்லையும் நிறைய டஸ்ட் வந்து சேர்ந்துக்கும். இதை கிளீன் பண்றதுக்கு நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்பாக்சனான ஒரு டூல் அப்படின்னா இந்த விண்டோ ரயில் கிளீனர் தான். இது வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் மாதிரி அந்த டஸ்ட் எல்லாம் வந்து அப்படி இழுத்து வச்சுக்கும், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இது. இதை வச்சு நம்ம இப்படி புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாமே வந்து இப்படி ஓரத்துல சேர்த்து நம்ம எடுத்துட முடியுது. நான் பார்த்த வரைக்கும் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 4.5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். நம்ம சேனல்ல பெண்களுக்கான மோட்டிவேஷன் பதிவுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவையும் நிறைய பெண்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். நிறைய பெண்கள் வந்து குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுக்காக வேலைக்கு போக முடியாம வீட்டுல இருக்காங்க. வீட்டுல சும்மா இருக்க கூடாது, ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு சின்ன சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணவங்களும் இருக்காங்க.
ஆனால் ஒரு சில பெண்கள் வந்து பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசை இருந்தாலும் அந்த முதல் அடியை எடுத்து வைக்க பயப்படுறாங்க. இதை சக்ஸஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கத்திலேயே இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே குக்கு எஃப்எம்ல பென்ட்ரப்ரனர் அப்படின்னு ஒரு சூப்பரான ஆடியோ புக் வந்து அவைலபிளாக இருக்கு. சின்ன லெவலில் பிஸ்னஸ் தொடங்கி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண ஒரு ஆண்டர்பிரனர் அவங்களுடைய சொந்த அனுபவங்களையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அனுபவங்களையும் இந்த புக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த புக்கிலிருந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். குக்கு எஃப்எம்ல இது போல் நிறைய செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷன் புக்கு நாவல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். March 8th டுவெல்த் வரைக்கும் ஹோலி ஆஃபர் போயிட்டுருக்கு. Holy16ங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 39 ரூபாயில் எடுக்க முடியும். நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 1.5 ரூபாய் செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை, அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நான்ஸ்டிக் எல்லாத்தையும் மாற்றிட்டு நான் வந்து காஸ்டைன் குக்வேருக்கு மாறிட்டுருக்கேன். என்கிட்ட இருக்கிற காஸ்டைன் குக்குவேரையெல்லாம் நான் இப்படி தான் வச்சிருக்கேன். இப்போ கீழே இருக்கிற தோசைக்கல்லை எடுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற பாத்திரமெல்லாம் வெயிட்டாக இருக்கிறதால ஒவ்வொன்றா நகர்த்திட்டு அப்புறம் தான் எடுக்க வேண்டியதாக இருக்கு. இதுக்கு நல்ல வெயிட் தாங்குற மாதிரி ஒரு நல்ல ஆர்கனைசர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து மெட்டல் ஆர்கனைசர், நல்ல ஸ்டர்டியாக இருக்கு, நல்ல வெயிட் தாங்குது அப்படின்னு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தேன். அதனால் இது வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன். இப்போ இதில் என்னோட காஸ்டைன் குக்வேர் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எப்படி வெயிட் தாங்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு குக்வேருமே நல்ல வெயிட்டாக இருக்கு, ஆனால் இந்த ஆர்கனைசர் வந்து சாயவே இல்லை, நல்ல வெயிட் தாங்குது. இப்போ இப்படி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு தேவைப்படுற குக்வேரை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு என்னோட கிச்சனில். இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 4.5 stars கொடுப்பேன். நம்மளால் நிறைய பேருக்கு ஃபில்டர் காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? நம்ம ரெகுலர் காஃபி ஃபில்டரில் டிகாஷன் இறங்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இல்லைங்களா? நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக காஃபி டிகாஷன் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த காஃபி பர்க்குலேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த காஃபி பர்க்குலேட்டரில் 3 parts வரும். இது வந்து பேஸ், இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க இதில் காஃபி பொடி போட்டு வைக்கிறதுக்கு. இதுக்கு மேலே இந்த பார்ட்டில் தான் அந்த காஃபி டிகாஷன் வந்து கலெக்ட் ஆகும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேஸில் முதல்ல தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ தெரியுது இல்லையா, எப்போவுமே தண்ணி வந்து அந்த ஸ்க்ரூக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு மேலே இந்த ஃபில்டரை வச்சு இதில் காஃபி பொடியை நிரப்பிக்கலாம். நல்ல குவாலிட்டியான காஃபி பவுடர் பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல திக்கான டிகாஷன் கிடைக்கும். இதில் காஃபி பவுடரை நிரப்பிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இதில் தான் காஃபி டிகாஷன் கலெக்ட் ஆகும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் நம்ம டைரெக்டாக வைக்க முடியாது, அந்த பர்னர் மேலே போய் உட்காந்துக்குது. நான் அதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டர் ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வச்சிருவேன். ஸ்டவ்வை மிதமான சூடில் வச்சுட்டு இதை மேலே வச்சிடலாம். கீழே இருக்கிற தண்ணி கொதிச்சு ஆவியாகும் போது அந்த காஃபி பொடி வழியாக போய் மேலே வந்து நம்மளுக்கு டிகாஷனாக கலெக்ட் ஆயிரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, டிகாஷன் ரெடி ஆயிருச்சு. ஜஸ்ட் 5 நிமிஷத்துல இவ்வளோ டிகாஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம காஃபி போட்டுடலாம். ஸோ நம்ம நினைச்சப்ப ஜஸ்ட் 5 நிமிஷத்துல நம்ம வந்து ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணிக்க முடியும். காஃபி ரொம்ப பிடிக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டூல் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் தான். ஆனால் ட்ரெடிஷ்னல் ஃபில்டரில் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி நம்மளால பண்ண முடியாது. என்னுடைய டேஸ்ட்டுக்கு இது கரெக்டாக இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 4 stars கொடுப்பேன். அடுத்து வந்து கபாடை நீட்டாக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸு. இது வந்து என்னோட கிட்ஸோட கபாடு. நான் வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸில் ஃபைல் சிஸ்டமில் ஒன்று பின்னாடி ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்து எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து இந்த டோர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி முக்கியமான திங்ஸு, அடிக்கடி தொலைச்சிட்டு தேடக்கூடிய திங்ஸை எல்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். டோரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓவர் த டோர் ஹூக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர். ஏற்கனவே நிறைய இடங்களில் என்னோடய வீட்டில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். முதல்ல ஒரு சாக்ஸ் ஆர்கனைசர் வந்து மாட்டிக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாக்ஸ் ஆர்கனைசர். இதை ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்படி மூவ் பண்ணிக்கிற மாதிரி பீட்ஸும் கொடுத்துருக்காங்க.
இதை வந்து நான் கபோர்டில் மாட்டியிருக்க ஹூக்கில் வந்து தொங்க விட்டுக்கிறேன். இப்போ நம்ம சாக்ஸை இப்படி பேர் பேராக எடுத்துட்டு இப்படி வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சாக்ஸ் வந்து தொலைஞ்சு போகாது. காலையில் நேரம் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது நம்ம சாக்ஸ் எங்கே இருக்குன்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இதெல்லாம் ஒரே இடத்துல இந்த மாதிரி பேர் பேராக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய செட் ஆஃப் சாக்ஸ் வந்து இப்படி மாட்டிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் கூட பயன்படுத்த முடியும். இப்போ அழுக்கு சாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே வாஷிங் மிஷின்குள்ளே போட்டோம் அப்படின்னா பெரிய துணிகளுக்கு நடுவில் போய் அது மாட்டிக்கும், சரியாகவே துவைக்காது. இந்த ஆர்கனைசரில் இந்த அழுக்கு சாக்ஸையெல்லாம் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். ஓரளவு லூஸாக லாக் பண்ணாதான் நல்ல தண்ணியெல்லாம் போய் நல்லா க்ளீன் ஆகும். இந்த மாதிரி எல்லா அழுக்கு சாக்ஸையும் நம்ம மாட்டிட்டு இதை இப்படியே நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டுற முடியும். இப்போ இது வந்து வாஷிங் மிஷினுக்குள்ளே நல்லா துவைச்சிரும். துவைச்சதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்து நம்ம இப்படியே காய வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜ். நம்ம சாக்ஸை தனித்தனியாக எடுத்து மறுபடியும் மாட்டி காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியே இந்த ஸ்ட்ரிங்கோடவே நம்ம காய வச்சுட்டு எடுத்து கபர்டில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர், ரொம்ப நல்ல ஐடியா. ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையர் எண்டில் இருக்கு. அதனால இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 4 stars கொடுப்பேன். இப்போ மீதி இருக்கிற ஹூக்ஸில் ஐடி கார்டு, டை, பெல்ட்டு அந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் நேரம் அவசரத்தில் நம்ம எதையுமே தேட வேண்டாம், எல்லாமே ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கும். இப்போ இந்த ஓவர் தி டோர் ஹூக்ஸ் மாட்டியிருக்கிறதால கபோர்டு க்ளோஸ் பண்ணுறதுலலாம் எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம எப்பவும் போல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு திங்ஸ் வாங்கும் போது இந்த ரிவ்யூ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.